ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிஎன் டவர் பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது யூனியன் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம நியூயார்க் போகலாம். யூஎஸ்க்கு ட்ரெயினை ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியில் அட்மாஸ்ஃபியர் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து சிஎன் டவர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ரூஃப்லேருந்து நம்ம பார்த்தோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாங்க அப்படி நம்ம வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த பாத்வேலேயே போனோம் அப்படின்னா எஸ்கலேட்டர் வரும். ஸோ இந்த எஸ்கலேட்டர்லேயே நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா சிஎன் டவர் வந்து நம்மளுக்கு பேக் சைடு என்ட்ராகும். அந்த ரோடு வழியாக நம்ம என்ட்ராகும். ஸோ சிஎன் டவர் பார்த்திங்கன்னா கனடாவில் மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ், மோஸ்ட் பியூட்டிஃபுல் டூரிஸ்ட் பிளேஸில் நம்பர் ஒன் அப்படின்னா இந்த சிஎன் டவர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நயாகரா ஃபால்ஸ். ஸோ மேக்ஸிமம் கனடாவில் இருக்கிற எல்லாருமே இந்த சிஎன் டவரை ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க. ஏன்னா இந்த சிஎன் டவர்லேருந்து மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோல் கனடாவோட வியூவு செம்ம சூப்பராக இருக்கும். டொரண்டோ சிட்டி தெரியும். ஸோ அது தெரியுது பார்த்திங்களா, சிஎன் டவர் அதுதான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேமராவில் கேப்சர் பண்ணியிருப்பேன். இந்த ரூஃப் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது. மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம வந்து இதோ பார்த்திங்களா, நல்ல ஹைட்டான சிஎன் டவர் தான் இது. ஸோ ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலே நம்ம இது வழியாக இந்த பக்கத்தில் தான் நடந்து வந்தோம் இப்போது. ஸோ நம்ம எஸ்கலேட்டர் வழியே மேலே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது ட்ரெயின் தான். ஸோ இங்கேருந்து யூஎஸ்க்கு அண்ட் அதர் ஸ்டேட்டுக்கும் ட்ரெயின் போகும். ஸோ நியூயார்க்குக்கு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ட்ரெயின் கிடைக்கும். ஸோ இந்த போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு நாங்கள் மேலே அந்த யூனியன் ஸ்டேஷன் மேலே வந்தோம். ஸோ அப்போ ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. ஸோ அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ சிட்டி வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஹை ரைஸ் பில்டிங்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா இங்கே பேங்க் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் சிஎன் டவர். ஸோ லிஃப்ட் எஸ்கலேட்டரில் அந்த லிஃப்ட்டில் லிஃப்ட் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ சரியான சூப்பரான பியூட்டிஃபுல்லான இந்த சிஎன் டவர் இந்த டொரண்டோவில் இருக்குது. ஸோ இந்த டவர்லேருந்து பார்த்தோன்னா ஹோல் சிட்டி வியூவே தெரியும். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாசிபிள் இருந்ததுன்னா நான் அந்த டவர் மேலே போகணும் அப்படின்னா அந்த வீடியோ நிச்சயமாக ஷேர் பண்ணுறேன். இதுதான் அந்த சிஎன் டவரோட பேக் சைடு என்ட்ரன்ஸு. ஸோ நாங்கள் இது வழியாக தான் வந்தோம். என்னோடய லெஃப்ட் சைடில் அக்வாரியம் இருக்குது, ராயல் அக்வாரியம். இதுவும் ரொம்ப ஃபேமஸ் ரிப்ளே அக்வாரியம். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் கனடாவில் நியூவாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த பிளேஸ்க்கு உங்கள் ஃபேமிலியோடு இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து சிஎன் டவருக்கு லெஃப்ட் சைடில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் அதோட மெயின் என்ட்ரன்ஸ். மோஸ்ட் பியூட்டிஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ்னால் நம்பர் ஒன் என்ன கேட்டிங்கன்னா இந்த சிஎன் டவர் தான் சொல்லுவேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ பாருங்கள் இதுதான் அதோடய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே வந்து கனடா அப்படிங்கிற ஒரு நேம் போர்டு இருக்கும். அங்கே எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பிக்சர் எடுப்பாங்க. இது சிட்டி வியூ. அந்த சிஎன் டவருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க ஹை ரைஸ் பில்டிங் தான் இது. ஆக்சுவலாக நிறைய வந்து பிக்சர் எடுக்கிறதுக்கு இந்த கனடா அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். சிஎன் டவருக்கு நம்ம வந்து டிக்கெட் ஆன்லைனில் பை பண்ணிவிட்டு நம்ம வந்து டாப்பில் போயிட்டு சிட்டி வியூ பார்க்கலாம். ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போகணும். ஸோ இதில் ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்கும். ஸோ அந்த லிஃப்டில் வந்து போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு லிஃப்ட், ஆக்சுவலாக போயிட்டு இருந்தது. நல்ல ஸ்பீடாக போகும் அந்த லிஃப்ட். இங்கேருந்து மேலே நம்ம போகிறதுக்கு அந்த சர்க்கிளாக இருக்கு இல்லையா, அது அதுலேருந்து நம்ம வந்து ஹோல் டொரண்டோ வியூவே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சப்போஸ் நாங்கள் மேலே போனோம் அப்படின்னா நிச்சயமாக அதை நாங்கள் வீலாக போடுறேன். இது அக்வாரியம் போகிறதுக்கான என்ட்ரன்ஸில் ஒரு டால்ஃபின் இருந்தது. அது வந்து அந்த டால்ஃபின் மேலே கிராஸ் வச்சுருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் சொன்ன இல்லையா, இங்கே ஹை ரைஸ் பில்டிங் இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை தான் நான் வந்து கேப்சர் பண்ணேன். அந்த டொரண்டோ சிஎன் டவரை சுற்றி அந்த மாதிரி பில்டிங்ஸ் இருந்தது பார்க்குறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நிச்சயமாக புதுசாக பார்க்குறீங்க சிஎன் டவரை கனடாவில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். பிடிச்சதுன்னா மறக்காமல்
லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ பாருங்கள் இந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆக்சுவலாக நாங்கள் பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 4:30 இல்லைனா 5:30 இருக்கும். வெயில் வந்து அந்த சைடு தான் இருந்தால், ஸோ ஆப்போசிட் சைடில் இருந்தனால கொஞ்சம் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் மேக்ஸிமம் சூப்பராக இருந்தது நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து தான் பேஸ்லேருந்து தான் அந்த டவருக்கு போகும் அந்த லிஃப்ட்டு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே இருந்து பார்க்குறதுக்கு. அதுக்கு சொல்கிறத விட அங்கேருந்து பார்த்துட்டு அந்த வியூ பார்க்கும்போது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு லிஃப்ட் போகுது பார்த்திங்களா. ஸோ டொரண்டோக்கு நிச்சயமாக நீங்கள் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக அவங்களேருந்து சிஎன் டவரை கண்டிப்பாக காட்டுறதுக்காக உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தால் டூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிஎன் டவரை நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த டொரண்டோ சிட்டியில் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 8:30 இருக்கும், 8:10 ஆகுது நைட்டு தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9:30 வரலையும் இருட்டாகாது. கிட்டத்தட்ட 9:30 தான் சன்செட் ஆகும். நைட்டு ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகும், ஏன்னா சம்மர் டைமில் டே டைம் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே அந்த சிஎன் டவர்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தோன்னா இந்த மாதிரி பில்டிங்ஸில் ஹை ரைஸ் பில்டிங்லாம் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பேங்க்கோட பில்டிங்ஸு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நைட் ஆச்சுன்னு சொன்னால 8:10 ஆகுது இப்போது. ஸோ இப்போ வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தேடி போனோம். ஸோ அது இந்த வேயில் தான் இருந்தது. ஸோ இந்த ஈவினிங் வியூ ரொம்ப அழகாக இருந்தது பார்த்திங்களா. அந்த சிஎன் டவர் இன்னும் லைட்ஸில் அதில் அழகாக நைட்டு இன்னும் டார்க் ஆகும்போது போடுவாங்க. ஆக்சுவலி இப்போ 8:30 ஆகுது இல்லையா, அதனால் லைட் வந்து கொஞ்சமாக தான் ஆன் பண்ணியிருக்காங்க. பட் நல்ல ஒரு லேட் நைட்டு 11:12 கிட்ட நல்ல பிரைட்டான லைட்டு கலர் கலராக அந்த சிஎன் டவரில் இருக்கும். அது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு டின்னர் சாப்பிட்றக்காக ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். இதே ரோட்டில் ஐ திங்க் சுவாடிஸ் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. நாங்கள் அங்கே தான் போய் டின்னர் சாப்பிட்டோம். நம்மளோட இந்தியன் ஃபுட்டெல்லாம் அங்கே அவைலபிளாக இருந்தது. ஸோ அப்போ தான் நின்றுட்டுருக்கும் போது இதே ரோட்டில் தான் இருந்தது. ஜஸ்ட்டு நாங்கள் ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு டின்னர் சாப்பிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் கார் போகிறதுக்கு பாத்வே, இந்த பக்கம் சைக்கிள் போகிற பாத்வே, அந்த பக்கம் கார் ரோடு நார்மல் ரோடு. ஸோ இது ஒரு சைக்கிள் பாத்வே, இது வந்து ஸ்ட்ரீட் கார் ஸ்ட்ரீட் பஸ் அப்படிங்கிறது போகிறதுக்காக இந்த லைன் தெரியுது பார்த்திங்களா. நான் கொஞ்சம் இப்போ வந்து அந்த பஸ் எதுவும் போகலை. ஸோ அந்த ஸ்ட்ரீட் கார் பஸ் போகும்போது நிச்சயமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நாங்கள் டின்னருக்கு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த நைட்டு வியூவோ ஈவினிங் வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். ஸோ இந்த பாத்வே போகுது பார்த்திங்களா. ஸோ இது தான் வந்து ஸ்ட்ரீட் கார் பஸ் போகிற பாத்வே. பக்கத்தில் சைக்கிளில் வந்து சைக்கிளிங் பண்ணுவாங்க இங்கே நிறைய பேர். ஸோ அதுக்காக பாத்வேயும் தனியார் அந்த ரோடோட சைடில் இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட் இந்த பில்டிங்க்கு கீழே தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்லான்ட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்திங்களா சிஎன் டவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த ரெண்டு டவருக்கு நடுவில் இருக்குன்னு. ஆக்சுவலி நாங்கள் சிஎன் டவர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம், ஒரு 500 meters கிட்டே நடந்து இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ இது தான் நைட்டு வியூ. இப்போ பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா. ஸோ இது வருது பாருங்கள் ஸ்ட்ரீட் காரு. ஸோ இது இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் அந்த ஸ்ட்ரீட் கார் தெரியுதுன்னு தெரியல. இது நார்மல் பஸ் மாதிரி இருக்காது. ஸோ பாருங்கள். ஸோ ஆனால் ஈவினிங் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே இப்போ ஒரு 9:10 or 9:20 இருக்கும். இப்போ தான் இருட்டே ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த போகுது பார்த்திங்களா ஸ்ட்ரீட் கார், அது வந்து பஸ் தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ.